हलो फ्रेंड्स शार्ट अंड आपस वनकम सो अड़े पाक चाप्टर पाती वव्वल इंडिकेशन सरों वव्वल इंडिकेशन सो कुछ पाकें आलरे ना पाता सर्कल एपी यूस पड़ोम सर प्लेस स्पिस्टर्स डेंसस् ग्रेवस सयाम सयाम वो पाती अगे यूस पड़ मटो सर्कल एस यूस पड़ मटो ऐसा सयाम मूवी वह ट्रैफन सउंड इतना पड़ो फुल स्टॉक यूस पड़ो कॉन्सेप्ट आलरे ना आलरे पाता जस्ट पाकें சரிங்களா இந்த வேர்ட்லாம் பார்த்துக்கங்க சூப் பிளேஸ் ஸ்பின்ஸ்டர்ஸ் டான்சர்ஸ் கிரேவ்ஸ் ஜஸ்ட்டு பார்த்துங்க அதில் ஒன்றும் கிடையாது சரி அடுத்து இனிஷியல் வவல் இம்ப்ளைடு சரிங்களா அடுத்து இனிஷியல் வவல் இம்ப்ளைடு ஸோ நல்லா பாருங்கள் ஆஸ்லிப் ஆஸ்லிப் போது முன்னாடி ஆளாக புள்ளி வைக்கல சரிங்களா நல்லா பாருங்கள் ஆஸ்லிப் போது முன்னாடியே ஆளாக புள்ளி வைக்கல எஸ் லீ லீப் மட்டும் எழுதியிருக்கான் சரிங்களா ஏன் சார் அப்படி எது வவல் செய்யணும் வைக்கல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா பாருங்கள் முன்னாடி ஆங்கிற சவுண்டு வந்திருக்கனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்லீப் ஆஸ்லீப் ஸ்லீப்புக்கு நம்ம நார்மலாக ஸ்டோக் எப்படி போடுவோம்னா கீழே கொடுத்துருப்போம் பாருங்கள் இப்படி போடுவோம் அதுவே ஆஸ்லீப் அதாவது முன்னாடி ஆங்கிற வவல் வந்துருச்சு அப்படின்னா அந்த எஸ்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுல் ஸ்டோக்காக போட்டுருவோம் சரிங்களா இப்போ இதிலிருந்தே கண்டுபிடிச்சிடலாம் முன்னாடி ஒரு ஆ சவுண்டு வவல் சவுண்டு வருது ஸோ அதனால தான் ஃபுல் ஸ்டோக் நம்ம எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃபுல் எஸ் ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணால் தானே முன்னாடி ஃப்ரண்ட் சைடு வவல் வைக்க முடியும் புரியுதுங்களா ஸோ அப்போ ஃபுல்லாக இருந்தாலே முன்னாடி வவல் இருக்குன்னு அர்த்தம் நம்ம மற்றபடி அதை வைக்க வச்சு இண்டிகேட்டில் பண்ண தேவையில்ல ஆஸ்லீப் சரிங்களா அதே ஸ்லீப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கிள் யூஸ் பண்ணியிருப்போம் தேர்ட் பிளேஸில் போட்டிருப்போம் ஸ்லீப் ஸ்லீ ஸ்லீன்னு ஈனு வரனால தேர்ட் பிளேஸில் போட்டு பி போட்டிருப்போம் சரிங்களா வெறும் ஸ்லீப்னு வந்தால் கண்டுபிடிச்சிடலாம் சரி ஆஸ்லீப் அது வந்தாலும் முன்னாடி ஆங்கிற சவுண்ட் வரும் அதனால் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிருப்போம் ஃபுல் ஸ்டோக்கு போட்டிருப்போம் அடுத்து அசியும் முன்னாடி ஆங்கர் வந்திருக்கு இதுவே சம்முன்னு சம்முன் வந்துச்சுன்னா அது சியூம்னு சம்முன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இது அசியும் அதே சம்முன் வந்துச்சுன்னா எஸ் சர்க்கிள் போட்டு எம் போட்டிருப்போம் அசியும்னு வரும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி ஆங்கர் சவுண்ட் வருது அதனால் அந்த சியூம் எஸ் வந்து ஃபுல் ஸ்டோக் போட்டிருப்போம் அதேமாதிரி அரைசிங் அரைசிங் போது ஐ மட்டும் போட்டிருக்கோம் முன்னாடி வர அந்த ஃப்ரண்ட்டில் வர ஆவை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் ஒமிட் பண்ணிடலாம் அப்புறம் மேல் நோக்கி ஆர் போட்டால் என்ன சார் வருவோம் டவுனோட ஆர் போட்டால் இது வருது அப்வர்டு ஆர் போட்டால் அப்வர்டு ஆர் போட்டிங்கன்னா ரைசிங்னு வரும் கீழே அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் வச்சு படுத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம் சரிங்களா அது அரைசிங் இது ரைசிங் புரியுதுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அரைவ்ஸ் அரைவ்ஸும் போது டவுனோட ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி ஆங்கர் வவல் வந்திருக்கு வவல் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை அரைவ்ஸ் ரைவ்ஸ்னா ரேவ்ஸ் ரேவ்ஸ் ஆர் ரைவ்ஸ்னு வந்தாலும் சரி அதெல்லாம் வந்து என்ன வரும் அப்வர்டு வந்துடும் சரிங்களா அலோ அலாங்குன்னு இருக்கா இங்கே லாங்குன்னு இருக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது முன்னாடி ஆங் வவல் சவுண்டு வந்துட்டு என்ன பண்ணுறது வவல் சவுண்டு வரலின்னா என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அவ்வளோதான் லைக் லைக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த அப்போடைய அப்போட ஆறு டவுனோட ஆறு அப்புறம் இந்த எல் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே படிச்சுட்டு வந்தது தான் இருந்தாலும் இங்கே தனியாக கொடுத்துருக்கான் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லைக் இருக்குது அவேர் இருக்குது வேர் இருக்குது அவேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணியிருக்கான் வேக்கு அவாயில் அவைலுக்கு வந்து ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணியிருக்கான் வாயில் அவோக்கு வோக்கு சரிங்களா இனிஷியல் வவல் இம்ப்ளைட் இனிஷியல் கான்சனன்ட் இம்ப்ளைட் இனிஷியல் வவால் இம்ப்ளைட்னா ஒன்றுமே இல்லை அது ஆரம்பத்தில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா எப்படி அந்த ஸ்டோக்கை போடுறது அதுவே ஆரம்பத்தில் உயிரெழுத்து வரல கான்சனன்ட் தான் மையெழுத்து தான் வந்திருக்கு அப்படின்னா சரிங்களா அதுக்கு அதை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் இஸ் சவுண்டு ஸ்லீப்பு ரைசிங்கு சரிங்களா ஸோ அதெல்லாம் அந்த உயிர்மை எழுத்து தான் வந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம போடுறது அதை தான் ரெண்டு இது கொடுத்துருக்கான் ஸோ அடுத்தபடியாக ஃபைனல் வவல் இம்ப்ளைடு இதுவே கடைசியில் வவல் வந்துட்டேன் என்ன ஆரம்பத்தில் வவல் வந்துட்டால் ஆரம்பத்தில் ஃபுல் ஸ்டோக் போடுவோம் சரிங்களா கடைசியில் வவல் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா கடைசியில் ஃபுல் ஸ்டோக் போட்டிருப்போம் ஒன்றுமே இல்லை லேசி இப்போ லேஸ்ன்னு வந்துச்சுன்னா நல்லா பாருங்கள் இங்கே லெஸ்ன் இருக்குது இங்கே லெஸின் இருக்குது நல்லா பாருங்கள் லெஸ்ஸு லெஸி லெஸ்ஸுங்கும் போது சர்க்கிளில் போட்டுவிட்டோம் எஸ்ஸு லெஸ் சர்க்கிளில் போட்டுவிட்டோம் லெஸ்ஸுங்கும் போது என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல் ஸ்டோக்கு தான் போட்டிருக்கோம் ஸோ இதை சொன்னாலே உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டுக்கும் போது அந்த எஸ்டி யூஸ் பண்ணிவிட்டோம் டேஸ்ட்டிங்கும் போது டீ வவல் சவுண்ட் வைக்கணும் ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணியிருக்கோம் வவல் வவல் சைன்லாம் வச்சிருக்க மாட்டான் ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் ஈஸியாக ஃபுல் ஸ்டோக் இருந்தாலே அங்கே வவல் இருக்குது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா டேஸ்ட் அடுத்து பெண்ணு பெண்ணின்னு வரும்போது பி என்ன ஃபுல்லாக போட்டிருக்கான் டெஃபு டெஃபி ரெப்பேர் ராபரி ஸோ ராபரி ரீக்கெல்லாம் புள்ளிலாம் வைக்க தேவையில்ல ராபர்னு வந்துச்சுன்னா கீழ் நோக்கி யார் போட்டிருப்பீங்க இர் வந்துச்சுன்னா ரீ வந்துச்சுன்னா மேல் நோக்கி இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆல்ரெடி எல்லாமே பார்த்தது தான் சாரி சோறு ஒரி ஓரு ஃபாலோ ஃபாலு ஸ்கேலி ஸ்கேலு எல்லோ எல்லு இது சரிங்களா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கான் இந்த சாப்டர் ஒரே நாளாக ஃபினிஷ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 81 ஒன் டைம் எழுதி கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் எழுதணும் அதே மாதிரி 82 ஒன் டைம் எழுதி கரெக்ஷன் பண்ணிட்டு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் எழுதணும் அடுத்து ரிவிஷனரி அடுத்து அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரிவிஷன் எக்ஸிஸ் பி எழுதணும்
குறைஞ்சது ஒரு ஆறு ஃபைவ் ஹவர் சிக்ஸ் டைம் ஆச்சு எழுதணும் இதை ரிவிஷனரி மட்டும் சரிங்களா. ஸோ அடுத்தபடியாக தான் நம்ம சாப்டர் ஹால்வின் பிரின்சிபல் அப்போ தான் ஆரம்பிக்குது நமக்கு. ஹால்வின் பிரின்சிபலில் ரெண்டு செக்ஷன் இருக்குது, செக்ஷன் ஒன்று செக்ஷன் டூ சரிங்களா. இது கொஞ்சம் நல்லா படிக்க வேண்டிய அரசன் தான் சரிங்க. இதை அடுத்தபடியாக பார்க்கலாம் சரிங்களா. சடன் டாப்போஸ் தேங்க்யூ. சொன்ன விஷயம் ஸோ இந்த கான்செப்ட்லாம் புரியும் நினைக்கிறேன். அதாவது வவ்வால் வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போடு யூஸ் பண்ணுறோம், வவ்வால் வரல அப்படின்னா டவுனோடோ அப்படின்னா அந்த இதுவே யூஸ் ஏதாவது கொக்கி இல்லை எது அது மாதிரி எதாவது வர மாதிரி இருந்தால் லூப்பு ஹூக்கு சர்க்கிள் அது மாதிரி எதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் புரியுதுங்களா. ஸோ கான்செப்ட் அவ்வளோதான் தேங்க்யூ. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ லைன்ஸ் எழுதுங்க, கம்மியாக தானே இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டால் த்ரீ த்ரீ லைன்ஸ் எழுதுங்க சரிங்களா. தேங்க்யூ.